பெங்களூரு உரமாவு அருகே வசித்து வந்தவர்தான் லட்சுமண் குமார் இவரது மனைவிதான் ஸ்ரீஜா இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது கம்ப்யூட்டர் இன்ஜினியரான குமார் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் அவரது சொந்த ஊர் ஆந்திரா மாநிலம் ஆகும் கடந்த மூன்றாம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு மகதேவபுர ரிங் ரோட்டில் வந்து கொண்டிருந்தபோது போது குமாரை மரும அவர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்தனர் இது குறித்து மகதேவபுர போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளையும் தேடி வந்தனர் இந்நிலையில் தான் குமார் கொலை தொடர்பாக அவரது உறவினரான ஹைதராபாத்தைச் சேர்ந்த சத்யபிரதாஸ் வயது நாற்பத்தி ஒன்று கூலிப்படையைச் சேர்ந்த பெங்களூர் புறநகர மாவட்ட ஒசக்கோட்டையைச் சேர்ந்த தினேஷ் அவருடைய மனைவியான சாய்தா என்கிற ச சவிதா தினேஷின் கூட்டாளிகளான பிரசாந்த் பிரேம் குசாந்த் சந்தோஷ் ரவி லோகேஷ் ஆகிய ஒன்பது பேரையும் மகாதேவபுர போலீசார் கைது செய்துள்ளனர் கைதானிடம் நடத்திய விசாரணையில் பரபரப்பான தகவலும் வெளியாகியுள்ளது கொலையான லட்சுமண்குமாரியின் மனைவிதான் ஸ்ரீஜா ஸ்ரீஜாவின் அக்கால் கணவர்தான் சத்யபிரசாத் கம்ப்யூட்டர் இன்ஜினியரான அவர் ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துள்ளார் ஸ்ரீஜாவுக்கு திருமணம் முடியும் முன்பாகவே அவர் தனது அக்கால் பெற்றோருடன் ஆந்திராவில் தான் வசித்து வந்துள்ளார் திருமணத்துக்கு பின்பு கணவரான குமாருடன் அவர் பெங்களூருக்கு வந்துவிட்டார் ஸ்ரீஜாவின் அழகில் மயங்கிய சத்யபிரசாத் அவரை அடைய திட்டமிட்டுள்ளார் இதற்காக லட்சுமண்குமாரை கொலை செய்ய அவர் முடிவும் செய்துள்ளார் அதாவது குமாரை கொலை செய்துவிட்டால் வேறு வழியின்றி பெங்களூருவிலிருந்து திரும்பவும் ஆந்திராவுக்கு தன்னுடைய வீட்டுக்கே வந்து விடுவார் என்றும் அதன் பிறகு ஸ்ரீஜாவுடன் தொடர்பை ஏற்படுத்தி அவரை அறிந்து விடலாம் என்றும் சத்யபிரசாத் திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக கூலிப்படையைச் சேர்ந்த தினேஷுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மற்றும் தான் புதிதாக தொடங்கும் நிறுவனத்திலும் வேலை தருவதாக சத்யபிரசாத் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதற்கு தினேஷும் அவருடைய மனைவியான சாய்தாவும் சம்மதித்துள்ளனர் முதலில் மூன்று லட்சமும் அதன் பிறகு ஒன்றரை லட்சத்தையும் சத்யபிரதாசிடமிருந்து தினேஷ் வாங்கியுள்ளார் மேலும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை மாதம் ஒரு முறையும் கடந்த ஜனவரி மாதமும் குமாரை கொலை செய்ய தினேஷ் அவரது கூட்டாளிகள் முயன்றுள்ளனர் ஆனால் அவர்களால் முடியாமல் போயுள்ளது பின்னர் கடந்த மூன்றாம் தேதி ரிங் ரோட்டில் வைத்து குமாரை தினேஷ் அவரது கூட்டாளிகள் கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது கொலை நடந்த பின்புதான் தன் மீது யாருக்கும் சந்தேகம் ஏற்படாதபடி சத்யபிரசாத் நடந்து கொண்டுள்ளார் ஹைதராபாத்தில் இருந்து தனது மனைவி அவரது பெற்றோர்கள் பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து வந்ததுடன் மகதேவபுர போலீசிலும் புகார் கொடுக்க தேவையான நடவடிக்கையையும் சத்யபிரசாத் தான் செய்ததும் தெரியவந்தது இருந்து மூன்று கார்கள் ஒரு மோட்டார் சைக்கிள்கள் மடிக்கணினி செல்போன்கள் பறிமுதலும் செய்யப்பட்டது கைதான ஒன்பது பேரையுமே காவலில் எடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரும்